அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மட்டுமே இந்த திக்ரையை ஓதக்கூடிய நர்பாகியத்தை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம எத்தனையோ திக்கரை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஒரு திக்கரில் இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளுமே உள்ளடங்கியிருக்கு இந்த ஒரு திக்ர ஓதி அல்லாஹ் அதை நமக்கு கபல் செஞ்சுட்டான் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுமே நமக்கு பூர்த்தியாகும் இன்னும் மறுமையின் தேவையும் நமக்கு பூர்த்தியாகும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திக்ரு நம்முடைய வாழ்வில் இதை ஒரு முறையாவது ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேண்டும் ஹஜரத் புரைதார் அலி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹாஹாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் என்னை நோக்கி புரைதாவே அல்லாஹ் யாருக்கு நலவே நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுத்தருகிறான் என்று கூறினார்கள் அந்த துவாவானது அல்லாஹும இன்னி ஃபி பகவ்விஃ ரு வஹுத் இலல் ஹைரி பினாசியில் இஸ்லாம முன்தஹா ருலாஇ அல்லாஹும இன்னி லயிஃபுன் பகவினி வ வ இன்னி ப அக்னினி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக நான் பலவீனமாக இருக்கிறேன் என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய திருப்தியை கொண்டு பலப்படுத்து நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை பிடித்துக்கொண்டு செல்வாயாக இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் எல்லையாக ஆக்கு யா ல்லா நான் பலவீனமானவன் எனவே எனக்கு சக்தி கொடு நிச்சயமாக நான் கேவலமானவன் எனவே எனக்கு கண்ணியம் வழங்கு நிச்சயமாக நான் தேவையுடையவன் எனவே என்னை தேவையற்றவனாக ஆக்கு நீ ஏ கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு துவாவில் நம்முடைய உலகத்தின் தேவை இன்னும் மறுமையின் தேவை அனைத்துமே இதில் உள்ளடங்கி இருக்குது இதுக்கு மட்டும் அல்லாஹ் நமக்கு பதில் கொடுத்துட்டான் அப்படின்னா ஈருலக வாழ்வுமே நமக்கு சிறப்பாக அமையும் இன்னும் இந்த ஒரு திக்கரை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை கண்ணியமான ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வச்சுருப்பான் எந்த விதமான தேவைகளும் இல்லாமல் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பரிபூரணமாக நமக்கு நிறைவேற்றி தேவையற்ற மனிதனாக நம்மளை ஆக்குவான் நம்ம யார்கிட்டையும் எந்த தேவைக்காகவும் போய் நிற்க வேண்டியதில்லை இன்னும் எந்த தேவையும் அல்லாஹ் நமக்கு விட்டு வைக்க மாட்டான் அத்தனை தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி தருவான் இது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரு இன்னும் இந்த திக்ரை ஓத ஓத அல்லாஹ் நமக்கு ஈமான பலப்படுத்துகிறான் உறுதியாக்குறான் இன்னும் அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிது இன்னும் இந்த திக்ரை ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை ஒருபோதும் கொடுக்கவே மாட்டான் என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியல என்னுடைய வாழ்க்கையை என்னால் வாழவே முடியல நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த திக்கரை மட்டும் நீங்க ஓத ஆரம்பிங்க அல்லாஹ் உங்களுடைய பலவீனத்தை போக்கி உங்களுக்கு வாழ்க்கையில சக்தியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவான் இன்னும் அல்லாஹத்தால அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டத்தையும் விட்டு வைக்க மாட்டான் நீங்க எப்படிப்பட்ட சோதனையில இருந்தாலும் சரி இதை ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அத்தனை சோதனையும் விட்டு அல்லஹா நீக்கிடுவான் என்னால் இதை தாங்கி கொள்ள முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை யாருக்குமே இருக்காது அல்லாஹ் அனைத்தையுமே லேசாக்கிடுவான் நீங்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கிற அன்றாடம் ஒரு முறையாச்சு ஒரு முறை நீங்கள் ஓதனா கூட போதுமானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு துவாவாக இருக்குது இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம கெட்டியே பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது ஏன்னா இது இரு உலகத்தின் தேவையுமே நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய வகையில் இருக்குது நம்ம அன்றாடம் நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கோம் இன்னும் நிறைய திக்கர் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கோம் அலமது இல்லா இனிமேல் நம்ம அன்றாடம் எந்த ஒரு துவாவையும் நம்ம ஓதுறதை வழக்கமாக்கிக் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ் ஏன்னால் நம்முடைய கஷ்டத்தை லேசாக்கிறதுக்கும் நம்முடைய பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கும் அல்லாஹ் ஒரு சின்ன வழியை தான் காட்டியிருப்பான் அந்த வழியை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா போதும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்காத துயரங்கள் கூட உடனடியாக நமக்கு நீங்கிடும் நமக்கு நிறைவேறாத தேவைகள் கூட ஒரு சின்ன அமலில் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது எந்த ஒரு திக்ரையும் நம்ம விட்டு வச்சிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கையோட அல்லாஹ்வின் மீது முழு ஈமானோட ஒரு சின்ன அமல் செஞ்சால் கூட போதுமானது இம்மை மறுமையில் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி நம்ம விரும்பக்கூடிய வகையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் எனவே யாருக்கெல்லாம் அதிக அளவில் தேவைகள் இருக்கோ இதை ஓதுங்க யாருக்கெல்லாம் அதிக அளவு கஷ்டங்கள் இருக்கோ இதை ஓதுங்க யாருக்கெல்லாம் ஈமான் அதிகமாகணும் மறுமையில் நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ இதை ஓதுங்க கண்டிப்பாக இரு உலகத்திலும் நமக்கு சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு இன்னும் இந்த ஒரு திக்ரத தான் அல்லாஹாலா யாருக்கு நல்லதை செய்ய விரும்புகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை கொடுக்குறான் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷா அல்லா இதை ஓதுங்க அல்லாஹினுடைய பிரியத்திற்குரிய அடியாரா நாமும் ஒருவராக இருக்கலாம் எனவே இதை ஓதி இவனுடைய பலன்களை இரு உலகிலும் அடைந்து கொள்ள எல்லாம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா